ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டுக்கல் அல்வா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு பொட்டுக்கல்ல போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்க. இப்போ ரெண்டு கப்பு வெல்லம் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு கப்பு வெல்லம் எடுத்தோம், ரெண்டு கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம கட்டி இல்லாமல் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இதை இப்போ நல்லா வெள்ளெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம அரைச்ச பொட்டுக்கடல பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாவு எடுத்தோம்ல, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா அப்படி கலந்து விடுங்க. இருக்கிறதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே அல்வான்னா நெய்யில் தான் செய்வோம். நெய் நமக்கு இதுக்கு தேவையே கிடையாது, எண்ணெயிலே நம்ம செஞ்சிடலாம். அல்வா சூப்பராக இருக்கும். இதில் ஒரு பிஞ்ச் அளவு கேசரி கலரு ஆரஞ்சு கலரு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கால் கப்பு போல் எண்ணெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்களுடைய அல்வா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிக்கிட்டு சூப்பராக வந்துட்டுருக்குது பாருங்கள். பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருது. அவள்தான் நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பொட்டுக்கல் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.